அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். அதுதான் சிக்கன் கோலா உருண்டை. இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஜூஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய நான் இன்னைக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம கோலா உருண்டைக்கு தேவைப்படுற மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது நல்லா மையம் அரைக்க வேண்டாம். ஹை பல்ஸில் ஒரு 2 செகண்ட் அரைச்சா போதும். ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் கோலா உருண்டை நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் நல்லா அரைப்பட்டுடுச்சு. நல்லா மைய பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொத்துக்கறி மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்குது. அடுத்தது இந்த கோலா உருண்டைக்கு தேவையான மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலாவுக்காக 8-10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா 1/2 கிலோவுக்கு இந்த அளவு வெங்காயமே போதுமானது. இது கூடவே 2 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாவை நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூளியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த ஒட்டுமொத்த டிஷ்ஷுக்கும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கனில் உப்பு போட்டு அரைக்கல. இது கூட 1/2 ஸ்பூன் கசகசாவையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட கோலா உருண்டைக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுருந்த சிக்கனில் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மசாலா கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது, கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லா சிக்கனில் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது மசாலா எல்லாம் நல்லா கலந்ததும் நீங்கள் உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது அப்படியே எண்ணெயில் போட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொதுவாக கோலா உருண்டைக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்ப்பாங்க. ஆனால் அப்படி சேர்த்தா கோலா உருண்டை உள்ளே வந்து ரஃப் ஆகிடும். இதை மாதிரி கடலை மாவு சேர்த்து பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் வரும். இதில் 2 ஸ்பூன் கடலை மாவை நம்ம இந்த சிக்கனில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கடலை மாவு எங்கேயும் தங்காத அளவுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சதும் நம்மளோட சிக்கனில் எக்ஸ்ட்ரா ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போது நம்ம மீடியமான சைஸில் நம்மளோட கோலா உருண்டையை எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் நம்மளோட கோலா உருண்டைகளை பிடிச்சாச்சு. இப்போது கோலா உருண்டை பொரிக்கிறதுக்காக 1 கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்தோன்னா நம்ம வெங்காயம் அரைச்சி போட்டதுனால சீக்கிரம் இது வெளியில் கருத்து போயிடும். உள்ள வேகாம அப்படியே இருக்கும். இப்போ நம்ம கோலா உருண்டைகளை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு திருப்பி விடக்கூடாது. இது 1-2 நிமிஷம் 1 பக்கம் நல்லா வேகணும். 1 பக்கம் நல்லா வெந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போது 1 சைடு நல்லா வெந்துடுச்சு. இதை இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கோலா உருண்டை 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பார்த்தீங்களா, வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் அதே சமயம் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஜூஸியான கோலா உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.